ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலை தோனியவே அதிர்ச்சி ஆக்கின பதிரனா ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து பதிரணா தன்னை வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு ஜென்ரலாகவே வந்து தோனி பெருசாக எல்லா விஷயத்துக்கும் வந்து அவர் வந்து கை தட்டி அதர் பிளேயர்ஸ் வந்து உற்சாகப்படுத்த மாட்டார் ஆனால் வந்து இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னைக்கு எதிரான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா பதிரனா பிடிச்ச ஒரு கேட்சை பார்த்துட்டு தலையே வந்து இம்ப்ரஸ் ஆகி பார்த்தீங்கன்னா பதிரனா வந்து பாராட்டுற அளவுக்கு இந்த கேட்ச் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கேட்ச்சு செம்ம எஃபர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பதினா வந்து பிடிச்சிருப்பாரு கேட்ச் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப அதுலேயும் வந்து தலை தோனியை இம்ப்ரஸ் பண்ண பதின தவறலை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சகார் நாலு ஓவர் போட்டு நாற்பத்தி ரெண்டு ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு துஷார் தேஷ்பாண்டே நாலு ஓர் போட்டு இருபத்தி நாலு ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு ரன் கம்மி தான் ஆனால் விக்கெட் எடுக்கல தீபக் சகாரும் விக்கெட் எடுக்கல புறம் ஜடேஜா நாலு ஓவர் போட்டு நாற்பத்தி மூணு ரண்ணை விட்டு கொடுத்துருப்பாரு முஸ்தபிசார் ரஹ்மானும் நாலு ஓவர் போட்டு நாற்பதுக்கு மேலே தான் ரன்னை விட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா பதினேழாம் மட்டும் தான் நாலு ஓவர் போட்டு முப்பத்தோரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாரு அதில் ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா பதினா வந்து போல்ட் ஆக்கியிருப்பார் அதுவும் வந்து மிச்சல் மார்ஷுக்கெலாம் வந்து ஸ்டம்ப் வந்து தெரிச்சுக்கிட்டு வந்து போயிருக்கும் ஸோ இந்த ரெண்டு விக்கெட்டை ரெண்டு பேரை அவுட் ஆக்கணும் பதினா பத்தொம்பதாவது ஓவரில் வந்து ரிஷப் பண்ணையும் வந்து காலி பண்ணியிருப்பார் பண்ட் அந்த ஓவரில் முதல் பால் ரெண்டு ரன்னு அடுத்த பால் சிக்ஸு அடுத்த ரெண்டு பால் ஃபோர் ஸோ அந்த ஓவரில் வந்து பதினாறு ரன் அடிச்சிருந்தாலுமே கூட அஞ்சாவது பந்தில் வந்து ரிஷப் பண்ட் இன்னொரு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி பதினேழு ஓவரில் வந்து அவுட் ஆகிருப்பார் அப்போ வந்து பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா பதி ரன்னா சம்மையா பர்ஃபார்ம் பண்ணி முப்பத்தோரு ரன்னை மட்டும் வீட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றிருக்காரு இன்னொரு புறம் வந்து அந்த ஒரு ட்ரை கேட்ச் ஏன்னா ஆரம்பத்தில் டெல்லி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட போக போக பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் மற்றும் பிரித்விஷா ரெண்டு பேரும் வந்து பிரித்து மேய ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வார்னர் ரைட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு ஃபோர் அடிக்க ட்ரை பண்ணப்போ தான் பதினா பாஞ்சு அந்த கேட்சை வந்து பிடிச்சிருப்பாரு செம்மையான ஒரு ட்ரை கேட்ச் இது நன்றி